பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேக் செய்யலாம். கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சிரோட்டி ரவா 1 கப், கோதுமை மாவு 1 கப், மில்க் பவுடர் 1 கப், வெல்லம் 1 கப். மிக்ஸி பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கிற வெல்லம், கார்னிஷுக்காக பாதாம் கட் பண்ணி எடுத்துக்கிற செரி, டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு கப் ஆயில், கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் சோடா. இப்போ ஒரு கிண்ணத்தில் சிரோட்டி ரவா போட்டுட்டு இருக்கிறேன், கோதுமை மாவு போட்டுட்டு இருக்கிறேன், மில்க் பவுடர், வெல்லம், எண்ணெய், பேக்கிங் பவுடர், சோடா, டூட்டி ஃப்ரூட்டி, இது ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கப்பு பால் போட்டுட்டு இருக்கிறேன், ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இப்போ பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் நான் ஒரு 5 ml பைனாப்பிள் ஏசன்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் ட்ரேக்கு கிரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த மிக்ஸ்சரு கேக் ட்ரேல போட்டுட்டு இருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்லேருந்து கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன் 180 டிகிரிஸில் ஓவன் நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதில் இப்போது இந்த கார்னிஷ் பண்ண கேக்கை வைக்கலாம். ஒரு 30-40 மினிட்ஸ் இது பேக் ஆகிறதுக்கு பிடிக்கும். கலர் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி பாருங்கள் எவ்வளோ நல்லா கேக்கு பேக் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக கேக்கு ரெடியாக இருக்குது. கேக் ரெடி.